அவங்க தன் வாழ்நாள்ல தனக்குன்னு எதுவுமே கேட்டதில்லை. இந்த ஒரு விஷயத்த மகன் கிட்ட கேட்டாங்க. ஆனா காட்டுல ஒத்தை எருது வர்றது விந்தையானது. ஆனா ரொம்ப சோர்வா இருக்கிறப்போ நீங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை யோசிக்க மாட்டீங்க. வெறும் முக்காடு தான் இருந்துச்சு, ஆள் இல்லை. அவன் அம்மாவை பார்த்தான். ஒரு பக்தி உணர்வு இல்லாம நீங்க யாரா இருக்கீங்களோ அதோட எல்லைகளை தாண்ட மாட்டீங்க. இது ஒரு அற்புதமான சம்பவம். 250-300 வருஷத்துக்கு முன்ன நடந்தது. ஒரு பக்தன் கர்நாடகத்தோட தென்பகுதியில் இருந்தான். அவனோட தாய்க்கு வயசாகிட்டு இருந்துச்சு. அவங்க காசிக்கு போய் இறக்க விரும்பினாங்க. விஸ்வநாதர் மடியில அல்லது சிவனோட மடியில இறக்க விரும்பினாங்க. அவங்க தன் வாழ்நாளில் தனக்குன்னு எதுவுமே கேட்டதில்லை. இந்த ஒரு விஷயத்த மகன் கிட்ட கேட்டாங்க. தயவு செஞ்சு என்னை காசிக்கு கொண்டு போ, வயசாகுது, நான் அங்கே போய் இறக்க விரும்புகிறேன். அவனும் தன் வயதான தாயை கூட்டிட்டு நடக்க ஆரம்பித்தான். காட்டு வழியாக நடந்து தென் கர்நாடகத்தில் இருந்து காசிக்கு போகணும்னா அது ரொம்ப தூரம். அவங்க நடந்துட்டு இருந்தாங்க. அம்மா வயசானவங்களாக இருந்ததால் உடம்பு முடியாமல் போச்சு. அதனால் அம்மாவை தோள் மேலே சுமந்துட்டு போனான். அதனால் அவன் ரொம்ப சோர்ந்து போனான். அவன் தொடர்ந்து நடந்து போகிறதுக்கு ஒரே வழி தான் இருந்துச்சு. அவன் இப்படி சொல்லிட்டே இருந்தான், சிவா சிவா. அப்படியே போனான். தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தில் நான் தோற்று போக விட்டுடாத. என் அம்மா என்கிட்ட கேட்ட ஒரே விஷயம் இதுதான், இதை நிறைவேற்றணும். நான் அவளை காசிக்கு கொண்டு போகணும். நாங்கள் உனக்காக தான் அங்கே வரோம். தயவு செஞ்சு சக்தி கொடு. அப்புறம் அவங்க நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு மணி சத்தம் கேட்டுச்சு. அவன் ஒரு மாட்டு வண்டி எங்கேயோ வர்ற சத்தத்தை, மணி சத்தத்தை கேட்டான். அப்போ அவன் பார்த்தப்போ பனிமூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஒத்த எருதோட வந்த மாட்டு வண்டியை பார்த்தான். அது ரொம்ப விந்தையானது. கர்நாடகத்தில் ஒத்த மாட்டு வண்டியை பார்க்கலாம், ஆனால் சாதாரணமாக அது உள்ளூருக்கு தான். தூரமான பயணத்துக்கு எப்பவும் ரெண்டு எருது தான். ஆனால் காட்டில் ஒத்த எருது வர்றது விந்தையானது. ஆனால் ரொம்ப சோர்வாக இருக்கிறப்போ நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களை யோசிக்க மாட்டீங்க. வண்டி வந்துச்சு. அவன் வண்டிக்காரங்கிட்ட கேட்டான், முகத்தை பார்க்க முடியல, பனிமூட்டமாக இருந்தது, முக்காடும் போட்டிருந்தான். தயவு காட்டு, என்னோட அம்மாவுக்கு உடம்பு முடியல, உன்னோட மாட்டு வண்டியில் நாங்கள் வரலாமா, எப்படியும் காலியாக தானே இருக்கு. அதுக்கு அவன் சரின்னு சொன்னான். ரெண்டு பேரும் ஏறிட்டாங்க. மாட்டு வண்டி கிளம்புச்சு, காட்டு வழியாக போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவன் என்ன கவனிச்சான்னா, வண்டி சுத்தமாக குலுங்கலை. கரடுமுரடான பாதையில் போகிறப்போ இருக்கிற மாதிரி இல்லை. அப்போ எட்டி பார்த்தா வண்டி சக்கரம் சுத்தலை, அசையாமல் இருந்துச்சு. ஆனால் வண்டி போயிட்டு இருந்தது. அப்புறம் எருதை பார்த்தா அது உட்கார்ந்துட்டு இருந்தது, ஆனாலும் வண்டி போயிட்டு இருந்தது. அப்புறம் வண்டிக்காரனை பார்த்தா வெறும் முக்காடு தான் இருந்துச்சு, ஆள் இல்லை. அவன் அம்மாவை பார்த்தான். அவன் அம்மா சொன்னாங்க, முட்டாளே, நம்ம ஏற்கனவே அங்கே தான் இருக்கோம், எங்கேயும் போக வேண்டாம், இதுதான் இடம், எனக்கு விடக்கூடு. அப்புறம் அம்மா அங்கேயே உடலை விட்டாங்க. எருதும் வண்டியும் வண்டிக்காரனும் மறைஞ்சு போனாங்க. அப்புறம் அவன் வீடு திரும்பினான். மக்கள் நினைச்சாங்க, ஓ, இவன் தன் தாயை எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டான், காசிக்கு கொண்டு போகல, ரொம்ப சீக்கிரமா வந்துட்டான், அம்மாவை எங்க தள்ளிவிட்டேன்னு கேட்டாங்க. அவன் சொன்னான், இல்லை, நாங்கள் போகல, சிவனே எங்களுக்காக வந்தான். அவங்க இதை அபத்தம்னு சொன்னாங்க. அவன், நீங்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, சிவன் எங்களுக்காக வந்தான், அது போதும், என் வாழ்க்கை ஒளிமயமாயிடுச்சு, அது எனக்குள்ள எனக்கு தெரியும், உங்களுக்கு புரியலன்னா உங்கள் விருப்பம். அப்போ அவங்க கேட்டாங்க, சரி, எங்களுக்கு ஏதாவது காட்டு, எப்படியாவது நீ நிஜமாவே சிவனை பார்த்த, சிவன் உங்களுக்காக வந்தான்னு காட்டு. அவன் சொன்னான், எனக்கு தெரியல, ஏன்னா நான் அவனை பார்க்கல, நான் ஒரு முக்காடை தான் பார்த்தேன், முகம் இல்லை, எதுவும் இல்லை, வெறுமையாக இருந்துச்சு,
அவன் சும்மா இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு அவர் உட்கார்ந்து காட்டினார். அப்போ எல்லாரும் அவரோட துணிகளை மட்டும்தான் பார்த்தாங்க, அவர் அங்கே இல்லை. அவர் தென்னிந்தியாவில் பெரிய முனிவராக ஆனார். பல இடங்களுக்கு நடந்து போனார். அவர் போன இடம்லாம் மக்கள் அவரை வெறுமை முகமாக பார்த்தாங்க. பக்தின்னா அடிப்படையாக உங்களை நீங்களே கரைச்சிக்க நீங்கள் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்கள் தேர்வு செஞ்சுருக்கிறது ஒரு தெய்வமோ ஆணோ பெண்ணோ குழந்தையோ அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நோக்கமோ. ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக பார்க்கலாம், யாருமே அவங்க வாழ்க்கையில் மகத்துவமான எதையும் ஏதோ ஒன்று மேலே பக்தி இல்லாமல் சாதிச்சதில்லை. அது கலையோ விளையாட்டோ இசையோ அரசியலோ ஆன்மீகமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அது மேலே பக்தியாக இல்லைன்னா மகத்துவமான எதுவுமே நடக்கலை. ஏன்னா ஒரு பக்தி உணர்வு இல்லாமல் நீங்கள் யாராக இருக்கீங்களோ அதோட எல்லைகளை தாண்ட மாட்டீங்க. எது மேலே பக்தியாக இருக்கிறதுங்கிறது பொருட்டில்லை. உங்கள் பக்தி எது மேலே இருந்தாலும் உங்கள் பக்தியோட தன்மை தான் உங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படுத்தும். பக்தி இல்லாமல் உண்மையான உள்நிலை மாற்றம் இல்லை. பக்தி இல்லாமல் ஒரு மனிதனுக்கு முழுமையான வல்லமை கிடைக்காது. பக்திங்கிறது ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டிய ஒன்று. அவங்க இதை புரிஞ்சுக்கணும். அது ஒரு மதம் சார்ந்த செயல்முறை இல்லை. பக்திங்கிறது உங்களுக்கு வேற வழியே இல்லாத ஒரு காதல். ஆமாம், காதல்னா நீங்க எதையும் தேர்ந்தெடுக்க அதிக இடம் இல்லை. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல நீங்க அதிலிருந்து மீள முடியும். பக்திங்கிறது உங்களுக்கு வேற வழியே இல்லாத ஒரு காதல். நீங்க அதிலிருந்து மீளவே முடியாது. நீங்க அதுக்குள்ள இழுக்கப்படுறீங்க. அதுல ஒண்ணுமில்லாம ஆகுறீங்க. ஒண்ணுமில்லாம ஆகுறதால எல்லாமாவும் ஆகுறீங்க.